இப்படிங்க, இந்த முள்ளை பேத்து எடுத்துட்டாங்க. பையில போட்டுருங்க. இங்க ஒரு வாளியில வச்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல் தஞ்சாவூர் ஃபிஷ் கார்டன். இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கோம். வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில், வேளாங்கண்ணிக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தூண்டில்லையே ஆற்றுல மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். நிறைய போட் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்கே உள்ள ஃபிஷர்மேன் வந்து மீன்லாம் காலையில் பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகுமா இங்கே வந்து போட்டெல்லாம் போட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே தூண்டியில் பிடிக்கிறாங்க. பாருங்க, இப்படி ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு. ஆமாம், இது அவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே அவங்கள பார்த்தோம். அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். மைதா இருக்கா தம்பி? மைதா மாவு வந்து ஒரு கையில் அள்ளி வச்சுட்டு அப்படியே கீழே குட்டுறாங்க. பாருங்க, இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் பார்த்தோம். ஏற்கனவே முன்னாடி நாகப்பட்டினத்தில் பார்த்தோம். பார்த்தீங்களா, அவங்க தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் வந்து ஆக்சுவலி மைதாவை வந்து வாளியில் வந்து வச்சுருக்காங்க. போட்டுட்டு ஒரு போட்டை வந்து இந்த சைடில் ஒருத்தவங்களும் அந்த சைடில் ஒருத்தவங்களும் போட்டுட்டு மீன் மாட்டுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிடுச்சு. அப்படியே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி திருவிழாவுக்கான வேலைகள்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. லைட்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த முள் பார்த்திங்கன்னா சிங்கிள் முள்ளாக இல்லாமல் கொத்து முள்ளாக இருக்குது. இது நீங்கள் கட்டுவீங்களா? தனித்தனி முள்ளாக வாங்கி கட்டணும். ஓ, இதில் இதில் என்ன வைக்கணும்? மைதா வந்து அப்படியே கலந்து என்ன கலந்து வைப்பீங்க? மைதா மட்டும் தான். தண்ணியில் கலந்து வச்சானா இதில் இதில் மாட்டோம், இல்லை இதில் மாட்டோம், ரெண்டும் மாட்டோம். சரி சரி சரி. மீன் வந்து கிலோ எவ்வளோ ரேட்டு கெடுக்கிறாங்க? ஒரு கிலோ தான், கிலோ 250 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. கிலோ 250 ரூபாய்க்கு எடுக்கிறாங்களா? சரி சரி சரி. நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு பிடிப்பீங்க அதிகபட்சம்? 50 கிலோ 30 கிலோ 50 கிலோ 30 கிலோ வரைக்கும் போய் பிடிப்பீங்க, பிடிச்சிருவீங்க. இப்படி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேளாங்கண்ணிக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் ஒரு சின்ன கட்டுமரம் கூட வருது. சின்ன போட்டு கூட வருது பாருங்கள், அங்கே வந்துட்டுருக்கு. அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போட்லேயும் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு போட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் நம்ம வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் அன்னைக்கு பார்த்தோம். தான் அவங்க கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கிட்ட தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய போட் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. போட்டு வர்றது நிறைய சத்தமாக கேட்குது.
இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மைதாவை போடுறாரு மீன் வந்து மெய் சாப்பிட்றதுக்காக. போட் வந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா அடுத்தது வேளாங்கண்ணி டவுன். இத்தனை நாளாக இங்கே தான் இருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் நல்ல மாட்டவே இல்லை. தூண்டி இழுக்குது, அந்த மீன் இழுக்குது. அது வெட்டுதாங்க இந்த சைடு. அந்த ஃபிஷிங் ராடு மூலமாக அவர் வந்து இதை போடுறாரு பாருங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மீன் மாட்டுதான்னு. அவங்களோட கவனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மீன் எப்போ கொத்துது அப்படிங்கிறதே பார்த்துட்ருக்காங்க. மீன் வந்து சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பப்போ மைதா மாவையும் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அல்றார் ஆ போடுங்க அப்படியே தூவி விடுறாங்க பாருங்கள். இது மாதிரி பிளைன் மாவா தான் போடணுமா? நீங்க இப்படி வெயில்ல கருவாடு மீன் தான் கருவாட்டு காயுது. நீங்க ஏன் காயுது என்ன சொல்லாங்கல்ல? விட்டமின் டி வாங்குறான் சாயங்கால வெயில்ல. இது இந்த ஆறு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கும் செருதூர் அப்படிங்கிற எங்களோட கிராமத்துக்கும் நடுவில் இந்த ஆறு போகுது. அதாவது ஃபிஷர்மேன் ஏரியா செருதூர். நாங்கள் எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய கிராமம்தான். அதுக்கு நடுவில் இருக்கிற ஊர். ஓ தண்ணிக்குள்ள ஒரு மீன் மேய்து பாருங்க. தெரியுதா என்னன்னு தெரியல. செய்தி அந்த ஓடுது பாருங்க. இந்த மைதா மாவை தீங்கத்துக்காக வருதுன்னு நினைக்கிறேன். மூக்கு நீட்டா இருக்கு அந்த மீனுக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காருவோமா?
வேற புழு அது மாதிரி எல்லாம் எதுவும் போட மாட்டீங்களா? புழு அது மாதிரி எல்லாம் எதுவும் போட மாட்டீங்க? அதை எப்படி அந்த தூண்டில எப்படி மாட்டோம்? மைதாவை நீங்க ஒரு இடத்துல தானே போடுறீங்க? இப்போ தூண்டிலே நைசா உருட்டி வைப்பீங்களா? ஓ சரி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு முன்னாடி எடுத்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் திருவிழா ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி அந்த லைட்லாம் கட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், ரெண்டு ஊருக்கும் நடுவில் இந்த ஆறு தான் இந்த ரெண்டு ஊரையும் வேறுபடுத்தி காட்டும். ஆனால் நாங்கள் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் போகணும். அவங்கள மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு மூணு பசங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என் பையன் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் போய். ஏன்னா இதுக்காக நான் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன்னா மீன் வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது எப்போ மாட்டுது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபிஷர்மேன்ஸ் வந்து கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த வலையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கூட ஏலம்லாம் போடுவாங்க. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் நிறைய வீடியோ. அது லாஸ்ட்டு தான் கடற்கரை, வேளாங்கண்ணி கடற்கரை. நிறைய பேர் விளையாண்டுட்டுலாம் இருப்பாங்க. அது கிட்டக்க போனால் தான் தெரியும். இண்டிபெண்டன்ஸ் டே வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ளாக்கு தான் தொங்க விட்ருக்காங்க, கட்டியிருக்காங்க போட்டில். நானும் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட மீன் மாட்டவே இல்லை. ஆனால் அவங்க வந்து போர் அடிக்காமல் அப்படி அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கே ஒரு இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் தொழில், அதை விற்று தான் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க. அதை வந்து குனிஞ்சிக்கிட்டே ஒரு மீன் மாட்டுற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தவங்க கட்டி இருக்கிற போட்டில் ஏறி உட்காந்துட்டு அவங்க அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதாவது அந்த போட்டு வந்து அந்த பாலத்தோட அந்த இதில் வந்து கட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கல்லில் வந்து அந்த போட்டை கட்டி இருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு தூண்டில் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கே சொன்னாங்க காலையில் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம், மதியானம் சாப்பாடெல்லாம் இதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டோம். நாங்கள் தண்ணி மட்டும் அவர் குடிச்சிக்கிறாரு. பாவம், பயங்கரமாக இருக்குங்க வெயில். வீடியோவே என்னால் உட்காந்து எடுக்க முடியல. பாருங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு. இங்கே நிழலில் வந்து நின்றுட்டுருக்கேன், நிழலில் நின்றுட்டுருக்கேன். அவங்க வெயில் உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க கவனம் ஃபுல்லாக அந்த தூண்டியில் மீன் மாட்டுதா அதுதான் கவனத்தில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து அந்த வாளியில் வந்து ரெண்டு ஓரத்துலேயும் மைதா மாவு வந்து அதாவது கட்டியாகவும் வச்சுருப்பாங்களாம், அதை வந்து போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவியும் விடுறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கிட்ட இருக்கும், இன்னும் மீன் மாட்டவே இல்லை. காலையில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மீன் மாட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த ஒரு பொட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அதில் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏய் தம்பி, வச்சுக்கப்பா வர்றேன். இங்கே ஒரு பையன் அதே மாதிரி போட்டு மீன் பிடிச்சிட்டான், மடவா கெண்டை அப்படின்னு நினைக்கிறேன்.
வருங்க. எப்படி துள்ளுதுன்னு சாய் தள்ளுமா, இந்த சைடு போயிடு. வேணா வேணா, அப்படியே ஓடிட்டு தான் இருக்கு, நீங்க எடுங்க. இந்த முள்ளை பேத்து எடுத்துட்டாங்க. பையில போட்டுருங்க. முள்ளு பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தா இருக்கு, ஒரு முள்ளா இல்ல. சாய் மீன் தொட்டு பாரு. மண்டராயில இருந்துச்சுல்ல, மடவா கண்டாது. தண்ணியில விழுந்துற போகுதுப்பா, பையில எடுத்து போட்டுருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் தான் ஒரு மீன் பிடிச்சிருக்கீங்களா? அது எங்க இருக்கு? அந்த அண்ணா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் மாட்டல மீன். அதுக்குள்ள இவங்க கிட்ட மீன் மாட்டினதுனால இங்க ஒரு வாளியில வச்சிருக்காங்களாம். இந்த மீனை வந்து இந்த மாதிரி பா, உள்ள உள்ள வைங்க, உள்ள வைங்க, நான் அப்படியே கெடுக்கிறேன். உள்ள அடியில கெடுக்கிறேன். உள்ள ஐஸ் போட்டிருக்கீங்களா? ஐஸ் போட்டுட்டு இந்த மீன் எடுத்து வைப்பீங்களா? எல்லாமே இந்த மடவா கண்டையோட பெருசு தான் அது. எடுக்காதீங்க எடுக்காதீங்க, மீன் வீணா போயிடும்ல. சும்மா ஒன்று ரெண்டு எடு. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பிடிச்சி இங்கே ஒரு இது மாதிரி ஒரு வாள் இருக்குது பெயிண்டப்பா, அதுக்குள்ளே வந்து ஐஸ் போட்டு அதை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாமே பிடிச்சிட்டு சாயங்காலத்துக்கு எத்தனை மணிக்கு மேலே நீங்கள் போய் அந்த கொடுப்பீங்க கம்பெனிக்கு? 5 மணி 6 மணிக்கு போல வந்து போய் கொடுத்துருவாங்களாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாளிக்குள்ளே வச்சுருக்காங்க மீனை. கையிடுங்க பாருங்க, இங்கே உள்ள வச்சிருக்கோம். வந்து உள்ள வச்சிட்டு இருக்காரு, போய் ஆத்திர விழுந்துட போறேன்டா. ஒரு மீன் எவ்வளோ தம்பி இருக்கும்? ஒரு கிலோ எத்தனை கிலோ கிட்ட இருக்கும்? ஒரு கிலோ இருக்கும். ஒரு மீன் எல்லாம் அந்த மீன் ஒரு கிலோ மீனா? ஒரு கிலோ அரை கிலோ. ஆ ஆ, ஒரு கிலோ இது அரை கிலோ. நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு மாட்டலை. பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம், அந்த மீனை எல்லாத்தையும் அப்படியே சாக்குக்குள்ளே ஐஸ் வச்சு போட்டு அப்படியே மூடி வச்சிடுறாங்க. மூடிடுங்க மூடிடுங்க. போட்டு அப்படியே உரமாக வச்சுட்டாங்க. நிறையா ஆக்கி வேணாமா? சரி காட்டுங்க காட்டுங்க. இந்த வாங்க, ஐயோ விழுந்துட்டேனே பாருங்க. அந்த அண்ணா வந்து ஏற்கனவே காலையிலேருந்து பிடிச்ச மீனை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அது என்ன மீன்? நான் பேர் என்ன? மடவா மட்ட சாலாவா? என்ன சாலா? சாலா சாலா சாலா. ஜீரோவில் ஆ வச்சுருங்க. அது என்ன வேற மாதிரி இருக்கு அந்த மீன்? ஒன்று தான். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்காக காமிச்சாங்க, காமிச்சிட்டு திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டாங்க. தம்பி அந்த முள் மட்டும் காட்டுப்பா. இந்த முள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் முள்ளாக இல்லாமல் கொத்து முள்ளாக இருக்குது. இது நீங்கள் கட்டுவீங்களா? தனித்தனி முள்ளாக வாங்கி கட்டணும். ஆ ஆ ஆ, இறை வைக்கணும்.
ஓ இதுல இதுல என்ன வைக்கணும்? மைதா. மைதா வந்து அப்படியே கலந்து என்ன கலந்து வைப்பீங்க? மைதா மட்டும் தான். தண்ணியில கலந்து வச்சானா இதுல இதுல மாட்டோம், இல்ல இதுல மாட்டோம், ரெண்டுல மாட்டோம். சரி சரி சரி. மீன் வந்து கிலோ எவ்வளவு ரேட்? 50 கிலோ 30 கிலோ 50 கிலோ 30 கிலோ வரைக்கும் போய் பிடிப்பீங்க, பிடிச்சிருவீங்க? பெரிய கண்டு தான் சாலா. சரி 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 சரி. மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே உட்காந்து வெள்ள சட்டை போட்டு ஏதோ சாப்பிட்றாங்க. இப்போ தான் அவர் அதுக்கப்புறம் அந்த போட்டில் வரிசையாக அங்கங்கே. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு வர்றீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான உயிர் மீன் வேணும்னா இந்த மாதிரி போட்டில் உட்காந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். 50 ரூபா கூடையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.